ஓகே இந்த முறை என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி கண்டு அப்புறம் செரி செரி தோட்டத்துக்கு போக போறோம். ஸோ வாங்க உள்ளதான் இருக்குது. ஸோ என்னென்ன என்னென்ன இருக்குன்னு தெரியல, நிறைய கண்டுகள் இருக்குது. வாங்க பார்ப்போம் என்னென்ன கண்டுகள் இருக்கு. இந்த போட்டோ இருக்குது ஆட்பயன் எக்ஸ் ஹோனிங்ன்ற உண்மையான சுத்தமான தேய் புதுராய் காஸ், அதாவது சீஸ் போட்டிருக்கிறாங்க. சில மாற்று இந்த ஜாம், அதாவது அவையில் சிலஃபா செய்த ஜாம் போட்டிருக்கிறாங்க. அது தெரியல கேன் கேர்சன் கேர்சன் போடு. ஸோ அவையில் செல்ஃபா செய்த ஜாம் இருக்குதாம் அண்ட் தேன் உண்மையான தேன் இருக்குதாம். ஸோ ஆட்பயன் இருக்காம். ஸோ எல்லாத்தையும் போய் பார்ப்பாங்க என்ன மாதிரி இருக்குன்னு. இதை பார்த்தீங்கன்னா தெரியுது 100% ஹோனிங். ஸோ ஒன்றுமே மிக்ஸ் பண்ணாமல் பியூர் ஹோனிங்கா. இதை பாருங்க, இது துபாய் பூசணிக்கான்னு சொல்கிறேன். இது அவங்கள தோட்டத்தில் விளைஞ்ச பூசணிக்காய். இதில் போட்டிருக்கு பாருங்க, நாலு எடுங்க சண்டை காசு கட்டுங்களாம். ஸோ நாலு துபாய் பூசணிக்காய் எடுத்துட்டு சண்டை காசு கட்டினா ஓகே இருக்கும். இதை போட்டு டிஸ்கவுண்ட், அவங்கள்ட ஹையாலேயே செய்த ஜாம் உலகம். ஸோ ஒன்றுமே கலப்படம் இல்லாமல் பியூர் அவங்களாவே செய்த ஜாம் ஃபுல்லாக. இது வந்து மாம்பழத்தில் செய்த ஜாம். ஸோ பங்களா செய்வது நம்மளை வந்து 6x75 இப்போ 4x75 போட்டிருக்காங்க. ஸோ உண்டு வேண்டி ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ அவங்களா செய்த ஜாம். ஸோ பாப்போம் என்ன மாதிரி. ஸோ இது வந்து ஹோனிங்க்கு வந்து பிக்கர்ட் நான் அவங்கள்ட்ட. ஸோ வந்து பியூர் ஹோனிங் 6x75 போட்டுருவாங்க சார். 5x75. ஸோ இது ஒன்று வண்டி ட்ரைவ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ பார்ப்போம். ஆட்பை வந்து போட்டிருக்கு 3x25 ஃப்ரெஷ்ஷான ஆட்பை, அவங்களோட தோட்டத்தில் பிடிக்கணும் ஆட்பை. ஸோ கண்டு வந்து 6 euro. ஸோ நாங்கள் ஒரு பக் வந்து பண்ண போகிற மாதிரி இது. ஸோ வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க முடியுது. கண்டு ஓகே 6x25 வேணுனாங்க பியூர் ஹோனிங். ஸோ நம்மளா டீயில் கூட நான் நம்மளா சுகர் நூலாக ஆட் பண்ணுறதே இல்லை, பட் ஹோனிங் வந்து ஆட் பண்ணுறேன் தேன். ஸோ ஓகே இதை டெஸ்ட் பண்ணி பார்க்க வந்து எப்படி இருக்குண்டு. ஓகே பா, பியூர் ஹோனிங்க்கும் நார்மல் ஹோனிங்க்கும் அதோட தேனுக்கும் என்ன வித்தியாசம் உண்டு. சீரியஸ்லி பியூர் ஹோனிங் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. சின்ன தேத்தனிக்குள்ளே கலந்து குடித்தாலே உடம்புக்கு நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ என்னோடய சாய்ஸ் டாப் 10.